கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கின்ற அந்த சொற்றொடர் வெற்று முழக்கம் அல்ல. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு வேறு எந்த மாநிலத்திலும் நிகழாத பல அற்புதங்கள் முதல் பத்தாண்டிலே தமிழகத்திலே நிகழ்ந்தது. ஊர்தோறும் பள்ளிக்கூடத்தை திறக்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நகர்ந்த நாம் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் என்ற இலக்கு வரை பயணித்திருக்கிறோம். இத்தனைக்கும் அடிப்படை காரணம் சுயமரியாதை இயக்கமும் திராவிட இயக்கமும். பள்ளி கல்வியில் தொடங்கி பல்கலைக்கழக கல்வி வரை எல்லோருக்கும் கல்வி கொடுக்கக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி இருந்தாலும் பல்வேறு காரணங்களால் தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கொஞ்சமாக அரசு கல்லூரி, அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி ஆகியவற்றை பலவீனப்படுத்திக் கொண்டே வந்தது. அதனுடைய உச்சம்தான் இப்பொழுது பள்ளிகளை இணைக்கின்றோம் என்கின்ற அளவிலும், பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவாக இருக்கிறது என்பதற்காக ஆசிரியர்களை குறைப்பதும், ஆசிரியர்கள் குறைவதால் மேலும் மாணவர்கள் குறைவதும், இறுதியாக அந்த பள்ளி மூடப்படும் சூழலுக்கு செல்வதும் என்கின்ற வகையில் அரசு பள்ளிகள் இன்று மிகவும் பலவீனப்படுத்தப்பட்டு உள்ளது. இந்த பலவீனப்படுத்துதல் என்பது திட்டமிட்டு நடந்த செயல்தானே தவிர இது இயற்கையான ஒரு செயல் அல்ல. கடந்த 4 ஆண்டுகள்ல அறிவிப்புகள் அதிரடியாக, ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கிற ஒரு மாணவருக்கு அதிர்ச்சியூட்டக்கூடியது எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு தேர்வு என்று சொல்வதாக இருந்தாலும் சரி, 12ஆம் வகுப்புக்கு 6 பாடங்களை கொண்ட பாடப்பிரிவு உயர்கல்வியில் செல்லும் பொழுது அந்த மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை, பல்வேறு பாடப்பிரிவுகளுக்கு பட்டப்படிப்பில் செல்லக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பாடப்பிரிவு இருந்ததை மாற்றி 5 பாடங்களை கொண்ட ஒரு பிரிவும் 6 பாடங்கள் கொண்ட பிரிவும் இருக்கும், உங்க இஷ்டம் நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம் என்கின்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கை 2020 அறிவித்தது. இந்த தேசிய கல்விக் கொள்கையில் பள்ளி கல்வியை சீரழிக்கக்கூடிய பல்வேறு கூறுகள், பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கும் தொடர்பில்லாமல் செய்யக்கூடிய பல கூறுகளை கொண்டதாக இருந்தது. தமிழ்நாடு போல வளர்ந்திருக்கக்கூடிய கல்வியில் வளர்ச்சி பெற்றிருக்கிற மாநிலத்திற்கு நிச்சயமாக இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது எந்த வகையிலும் பயன் தரப்போறதில்லை என்று மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழ்நாடு முழுக்க எழுந்தாலும், தமிழ்நாடு அரசு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தேசிய கல்விக் கொள்கையை 2020 நடைமுறைப்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய ஆயத்த பணிகளை பெருமளவு செய்ய தொடங்கியது. இந்த தேசிய கல்விக் கொள்கையில அவர்கள் வந்து வேலைக்கான திறன்களை பள்ளிக்கூடத்திலேயே, குறிப்பாக நடுநிலை பள்ளியிலேயே வேலைக்கான திறன்களை தரணும்னு சொல்றாங்க. பள்ளிக்கூடத்திற்கு வளரக்கூடிய குழந்தைகள் ஒரு சமூக மனிதனாக வளர தேவையான அனைத்து விவரங்களையும் கற்றுக்கொள்வதற்காக வருகிறார். குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தை ஏன் வேலைக்கான திறனை பெறணும், ஏன் வந்து அந்த குழந்தை வேலை நடக்கக்கூடிய அந்த தொழிற்கூடங்களுக்கே 10 நாட்கள் சென்று நேரடியாக பயிற்சி பெற வேண்டும் என்று சொல்வது ஒரு குழந்தை பருவத்தில் ஏற்புடையதா? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்ற அந்த தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வு மருத்துவ மாணவர்களுக்கு நடத்துகிறது. அது ஏதோ மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தேர்வு என்று நாம் நினைத்து விட்டால் அது நிச்சயமாக அதற்கான ஒரு அமைப்பு மட்டுமே அல்ல. அந்த அமைப்பு என்ன செய்கிறது? கூட்டாட்சி தத்துவத்தை குளிதோண்டி புதைக்கிறது. ஒரு மாணவர் பள்ளிக்கூடம் படிக்கிறாரு, மேல்நிலை பள்ளியை முடிக்கிறாருன்னா அந்த மேல்நிலை பள்ளி என்பது உயர் படிப்புக்கு செல்வதற்கான தகுதி அல்ல. அப்படி உயர்கல்விக்கு போகணும்னா என்ன செய்யணும்? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய அகில இந்திய அளவில் நீட் போன்ற ஒரு தேர்வு எழுதினாதான் ஒரு பட்டப்படிப்புக்கே நீங்க போக முடியும். அப்போ பள்ளி படிப்புக்கும் கல்லூரி படிப்புக்கும் ஒரு தொடர்பு கிடையாது. பள்ளி படிப்பு என்பது செல்லா காசு, அது தகுதி இல்லை. அப்ப தகுதினா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA நடத்தக்கூடிய அந்த தேர்வு தான் என்ற நிலையை வந்து அவங்க. அப்போ மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரம் இங்க போறது மட்டுமல்ல, மாணவர்களுக்கு உயர்கல்வியின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தையே கெடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இவர்கள் வந்து உருவாக்குகிறார்கள். அப்படி இதை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா மாநிலத்திற்கு என்ற ஒரு கல்விக் கொள்கை வேண்டும். தமிழ்நாட்டிற்கு என்ற ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியை அரசியல் கட்சிகள் இந்த தேர்தல் காலத்தில் மக்களுக்கு கொடுப்பதும், அத்தகைய வாக்குறுதிகளை பரிசீலித்து மக்கள் அத்தகைய இயக்கங்களை தேர்ந்தெடுப்பதும் என்பது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிப்பதற்கும் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் என சமூக நீதிக்காக போராடிய அத்துணை பேருடைய அந்த கனவுகளை மெய்ப்படச் செய்வதற்கும் உதவும், அனைவருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பையும் உத்தரவாதப்படுத்தும்.